நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆண்டு வந்து பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் வந்து எந்தெந்த திரைப்படங்கள் வந்து விமர்சன ரீதியாக வந்து நல்ல வரவேற்பு பெற்றாலுமே வந்து வசூல் ரீதியில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ளாப் படமாக அமைஞ்ச திரைப்படத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அதிக பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு குறைந்த வசூலை குறித்த படத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 150 மேற்பட்ட தமிழ் திரைப்படங்கள் வந்து வெளியாக இருக்குதுங்க. இதில் வந்து நல்ல வரவேற்பு பெற்ற திரைப்படமும் இருக்குதுங்க, வரவேற்பு பெறாத திரைப்படமும் இருக்குதுங்க. அதே போல் வசூல் வந்து குறைந்த பட்ஜெட்டில் போட்டு அதிக வசூல் பெற்ற திரைப்படமும் இருக்குது. அதே போல் அதிக வசூல் போட்டு இந்த லிஸ்ட்டில் வந்து இருக்குதுங்க. நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து கிளியராக பார்க்கலாங்க. அதிக வசூல் போட்டு ஃப்ளாப் திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதில் வந்து இந்தியன் 2 திரைப்படம் தாங்க நம்ம சொல்லி ஆகணும். சங்கருடைய பிரம்மாண்ட இயக்கத்தில் ரசிகர் மத்தியில் வந்து எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பில் வெளியான திரைப்படம் தாங்க இந்தியன் 2 திரைப்படம். இந்தியன் 1 திரைப்படம் 1996 வெளியாகி ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில் வந்து இந்தியன் 2 திரைப்படம் வந்து ஜூலை மாதம் 12 வெளியாயிருந்துங்க. ரசிகர் மத்தியில் வந்து வெளியான முதல் நாளிலிருந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு ஃப்ராப் ரீதியில் வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ல தாங்க இந்த திரைப்படம் வந்து பேசப்பட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.5 டூரேஷன் இந்த திரைப்படத்துக்கு வந்து முடிக்கப்பட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து 250 தொடங்கி 300 பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து 151 வரைக்கும்தாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பெற்றது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. கமல்ஹாசன், சித்தார்த், எஸ்ஜே சூர்யா, பிரியா பவானி சங்கர், ராகுல் பிரீத் சிங் இந்த மாதிரிப்பட்ட எக்கச்சக்கமான முன்னணி நடிகர்கள் நடிச்சிருந்தாலுமே வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பு வந்து வீணாக போனதுதாங்க நம்ம சொல்லி ஆகணும். விமர்சனமும் வந்து பெரிய லெவலுக்கு வந்து பேசப்படலைங்க. இந்த திரைப்படத்தோட வசூலுமே வந்து பெரிய லெவலுக்கு வந்து பேசப்படலைங்க சொல்லி ஆகணும். அதே போல் இந்த திரைப்படத்துக்கு வந்து முக்கியமான ஏமாற்றம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிருத்து தாங்க நம்ம சொல்லி ஆகணும். அனிருத் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னதாக வந்து ஜெயிலர் திரைப்படமாக இருக்கட்டும், லியோ திரைப்படமாக இருக்கட்டும், பெரிய லெவலுக்கு வந்து நல்ல ரீதியில் வந்து அவருடைய திரைப்படத்தோட மியூசிக் வந்து அமையப்பட்ட நிலையில் வந்து ரீசெண்டாக வெளியான இந்தியன் 2 திரைப்படத்துக்கு வந்து பெரிய லெவலுக்கு வந்து மியூசிக்குமே வந்து அமையப்படலைங்க நம்ம சொல்லி ஆகணும். அடுத்தபடியாக வந்து பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஃப்ளாப் திரைப்படம் பார்த்தீங்கன்னா தங்கலான் திரைப்படம் தாங்க. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க தங்கலான் திரைப்படம் வந்து விமர்சன ரீதியாக வந்து நல்ல வரவேற்பு பெற்றனால இந்த திரைப்படம் வந்து அதிக வசூலை வந்து குவிச்சிருக்குன்னு. என்னமோ நீங்கள் சொன்ன விமர்சன ரீதியாக வந்து இந்த திரைப்படம் வந்து வெற்றி பெற்றாலுமே வந்து வசூல் ரீதியாக வந்து தங்கலான் திரைப்படம் வந்து ஒரு ஃப்ளாப் திரைப்படம் தாங்க நம்ம சொல்லி ஆகணும். பா ரஞ்சித் இயக்கத்தில் வந்து விக்ரம், பார்வதி திருவோடு, மாளவிகா மோகனன், டேனியல், கால்டா கிரெயின் நடிச்சிருந்த இந்த திரைப்படத்துக்கு வந்து ஜிவி பிரகாஷோட அருமையான இசையமைப்பு வந்து பேசப்பட்டுங்க. முதல் நாள்லேருந்து இந்த திரைப்படம் வந்து விமர்சன ரீதியாக வந்து நல்ல விமர்சனம் பெற்றாலுமே வந்து திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 100-150 பட்ஜெட்டில் வந்து உருவாக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 72-100 வரைக்கும் தாங்க இந்த படத்தோட வசூல் வந்து புரியப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 30-50 வரைக்கும் இந்த திரைப்படத்துக்கு வந்து ஃப்ளாப் ரீதியில் வந்து நஷ்டங்கள் வந்து ஏற்பட்டதாக வந்து கூறப்பட்டிருக்காங்க. அதிக வரவேற்பில் இந்த திரைப்படம் வந்து ஆகஸ்ட் 15 வெளியான தங்கலான் திரைப்படமே வந்து ஒரு ஃப்ளாப் திரைப்படம் தாங்க நம்ம சொல்லி ஆகணும். இந்த வரிசையில் வந்து நம்ம அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் தாங்க சிவகார்த்திகேயனுடைய அயலான் திரைப்படம் தாங்க. ஆர் ரவிக்குமார் இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து 100-120 பட்ஜெட்டில் இந்த படம் வந்து உருவாயிருந்துங்க. இந்த திரைப்படம் வந்து 2024 பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 12 வந்து வெளியாயிருந்துங்க. 2.5 டூரேஷனில் இந்த திரைப்படம் வந்து வெளியாயிருந்துங்க. அந்த திரைப்படத்துக்கு வந்து ஏஆர் ரகுமானோட அருமையான இசையமைப்பும் சிவகார்த்திகேயன், ரகுல் பிரீத் சிங், சித்தார்த் உள்ளிட்டோர் இந்த திரைப்படத்தை வந்து முக்கிய கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா 100-120 பட்ஜெட்டில் உருவான இந்த திரைப்படம் வந்து 86-96 வரைக்கும் தாங்க வசூல் புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த திரைப்படமும் வந்து இந்த ஆண்டு வெளியான திரைப்படத்தில் வந்து ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக அமைஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த ஆண்டு வெளியான திரைப்படத்தில் வந்து எக்கச்சக்கமான ஃப்ளாப் திரைப்படங்கள் வந்து இருந்தாலுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான நடிகர்களுடைய ஃப்ளாப் திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் வந்து ரொம்ப ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் ரீதியில் வந்து இந்தியன் 2 திரைப்படம் தாங்க அது நம்ம சொல்லி ஆகணும். அதிக எதிர்பார்ப்பில் வெளியான இந்தியன் 2 திரைப்படம் வந்து இவ்வளோ பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் ரசிகர் மத்தியில் வந்து யாருக்குமே தெரியாதாங்க நம்ம சொல்லி ஆகணும். குறைந்த பட்ஜெட்டில் வந்து அதிக வசூல் பெற்ற திரைப்படங்கள் வந்து எக்கச்சக்கமான திரைப்படங்கள் இருக்கிற மத்தியில் வந்து அதிக வசூலில் வந்து ஃப்ளாப் திரைப்படத்தோட லிஸ்ட்டை வந்து நம்ம பார்த்துருக்கோங்க. தற்போதைக்கு